வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 14 சுசாந்த் சிங் ராஜ்புட் பாலிவுட் ஆக்டர் சுசாந்த் சிங் ராஜ்புட் அப்படிங்க சூசைட் பண்ணாங்க. ஆனா அவர் பண்ணி சூசைட் பண்ணி கிட்டத்தட்ட 50 நாள் ஆகும். இந்த பிரச்சனையுடைய வழி ஒவ்வொரு வாரமும் பல திரும்பங்களோட போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பிரச்சனையை நம்ம கடந்த ஒரு வாரமா பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கோம். பீகார் அரசு ஏன் இப்போ வந்து இதை சிபிஐ விசாரணை கொண்டு வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது, எப்படி வந்து இந்த வழக்கு நீங்க அரசியல் லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்தா நான் சொல்ல முடியும் உங்களுக்கு நல்ல கடைசி ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம வெல்கம் டு கிரண்ட் புத்தகம் வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம நல்லா தெரியும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் சூசைட் பண்ணுறாங்க, அது தனி மனிதனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஆக்டர் நிறைய சூசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து நீ சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய சூசைட் மட்டும் நீ பெரிய லெவலில் பேசப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபஸ்ட் நம்மளோட சாத்தாங்குளம் இஷ்யூ வந்து தமிழ்நாடு லெவலில் பேசப்பட்டு அதுக்கப்புறம் பிளேபேக் சிங்கர் அதாவது பின்னணி பாடகி சுஜித்ரா அவங்களுடைய இங்கிலீஷில் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் தான் நேஷனல் மீடியா அட்டன்ஸில் வந்து நீங்கள் சாத்தாங்குளம் இஷ்யூ வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சோ. இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய சூசைட் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படாமல் இருந்தாலும், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆக்டர் கங்கனா ரணாவத் அவங்களுடைய வீடியோ, அதுக்கப்புறம் பல டேரக்டர் இவங்களோட வீடியோ எல்லாமே அங்கே நெப்போட்டிசம் குரூபிசம் அந்த மாதிரியான இந்த பிரச்சனை வந்து வேற ஒரு லெவலில் கொண்டு போச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனை ஓயாமல் பல்வேறு திருப்பங்களோட போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக ஒரு உண்மைக்காக அந்த பிரச்சனை அப்படிங்க நேஷனல் மீடியா லெவலில் பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் அரசு வந்து இதுக்கு இப்போ சிபிஐ விசாரணை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்ச்சன் அரசு வந்து இதுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து பீகார் அரசு வந்து இப்போ இதுக்கு சிபிஐ விசாரணை கொண்டு வந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார். என்ன பண்ணால், நான் பிப்ரவரி மாதமே மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரா காவல் நிலையத்தில் வந்து என் பையனுடைய லைஃபுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டன் இருக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதுலேருந்து கிட்ட 40 நாள் வந்து என் பையன் வந்து சூசைட் பண்ணான். இதனால் இப்போ அக்யூஸ்டாக மும்பை காவல்துறையும் ஒரு குற்றம் தட்டிட்டு இருக்காரு. அதனால் இந்த வழக்கு வந்து மும்பை காவல்துறை விசாரிச்சா இதில் வந்து உண்மை தன்மை வெளியே வரான்னு சொல்லி இப்போ அந்த வழக்கு சிபிஐ மாத்தங்களில் பீகார் ராஷ்டிரம் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அதாவது எஸ்எஸ்ஆரோட அப்பா வந்து இப்போ பீகாருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பீகார் ராஷ்டிரம் வந்து இது எப்படி வந்து அரசியல் லெவலில் பேசப்படுச்சு அப்படின்னா, இந்த வருடத்தோட இறுதியில் வந்து பீகாரில் வந்து எலெக்ஷன் வருது. அதன் அடிப்படையிலையும் இந்த பிரச்சனை எலெக்ஷனில் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இது அரசியல் லெவலில் எடுத்து பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பீகார் அரசு வந்து இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு வந்து சிபிஐ விசாரணை பண்ணுன்னு சொல்லி இப்போ ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் மகாராஷ்டிரா அரசால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பெரிய அளவில் பேசப்பட காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய அப்பா வந்து பீகாரில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க மென்டல் ஹராஸ்மெண்ட் பண்ணி எஸ்எஸ்ஆர் அக்கௌண்ட்லேருந்து 15 கோடி இவருடைய அக்கௌண்ட் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் பீகார் காவல்துறையினர் வந்து விசாரிக்கையாக மகாராஷ்டிரா போகும்போது மகாராஷ்டிராவில் வச்சு மும்பை காவல்துறையினால் இங்கேருந்து போன அந்த காவல்துறை அதிகாரியை கட்டாயப்படுத்தி நீங்கள் குவாரண்டைனில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன வந்து இவங்க அந்த கொரோனாக்காக கண்டிப்பாக குவாரண்டைனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும், இப்போ அந்த பிரச்சனை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த விசாரணையில் வந்து இவருடைய தலையீடு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கம்மி பண்ணணும், அதாவது 10-15 நாள் டிலே பண்ணால் இதை வந்து வழக்க வேறு மாற்றலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தில் தான் இந்த குவாரண்டைன் பண்ணி இந்த அதிகாரி வந்து கண்டிப்பான முறையில் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படக்கூட காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மும்பை போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய அக்கௌண்ட்லேருந்து ரியா சக்கரவர்த்தி அப்படிங்கிற இவங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான அமௌண்ட் போனாங்க எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி மும்பை போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பை காவல்துறையினர் வந்து இப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய மரணத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து ஆல்ரெடி மென்டல் டிப்ரெஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தான்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இதனால தான் டிப்ரெஷனால் சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து சூசைட் பண்ணுறான்னு சொல்லி மும்பை காவல்துறையினால் இப்போ கண் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் சூசைட் பண்ணி பாடி எடுக்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் படி அப்போ சூசைட் பண்ணனால தான் அவருடைய த்ராட்டில் வந்து கட்டிங்ஸ் இருக்குது, அதனால் வந்து இவர் சூசைட் தான் பண்ணிக்கிறான்னு சொல்லி மும்பை காவல்துறைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவருடைய சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து ஜூலை 14 இறந்துருந்தாலும் அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய முன்னாள் மேனேஜர் வந்து திசா ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க இறந்திருக்காரு. இதோட சுஷாந்த் சிங் ராஜ்புட்டு அவருடைய இறக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள 50 சிம் கார்டு மாற்றிருக்காரு அப்படிங்கிறது இந்த வழக்கில் மேலும் இது பெரிய லெவலில் பேசப்பட்டுருக்கேன். கூகுளில் வந்து இவர் லாஸ்ட்டாக சூசைட் பண்ண முடியும் என்ன சர்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லி மும்பை போலீஸாரை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி வந்து பெயின் இல்லாமல் சாகுறது அப்படிங்கிற மாதிரி டாப்பிக் வந்து இவர் அதிகமாக தேடிருக்காருன்னு சொல்லி மும்பை காவல்துறையினால் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரியா சக்கரவர்த்தி இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பீகார் காவல்துறையினால் எஃப்ஐஆர் பதிவுபடுச்சுலாம் அந்த எஃப்ஐஆர் வந்து கண்டிப்பாக மும்பை தான் மாற்றப்படணும். ரீசன் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அங்கே மும்பையில் நடந்த சம்பவத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பீகாரில் கிடையாது, அதனால் அந்த எஃப்ஐஆர் வந்து நீங்கள் மும்பை காவல்துறை தான் மாற்றணும்னு சொல்லி இப்போது இவங்க தரப்புலேருந்து வழக்கு தொடர போகிறதா சொல்லி அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் வந்து ஜூன் 14 வந்து அவர் சூசைட் பண்ணியிருந்தாலும் இந்த வழக்கு அப்பவும் பெரிய லெவலில் பேசப்படாமல் இருந்தாலும் அதுக்கப்புறமா
கங்கனா ரனாவத் அவர்கள் போட்ட வீடியோ இந்த பிரச்சனை வந்து நெப்பாட்டிசம் குரூப்பிசம் சொல்லி பேசி இன்னைக்கு இது அரசியல் லெவலில் போய் நீங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை, இந்த வழக்கு இந்த மாதிரியான முடிவு வரும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்தான் பார்க்கணும். நாமே இதை அங்கே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு சாதாரண நபர் வந்து மென்டல் டிப்ரெஷனாலேயோ இல்லை யாரோ மிரட்டப்பட்டு இன்றைக்கி வந்து தூக்கில் இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து காமன்சன் கொடுத்து இந்த வழக்கம்னு முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஆக்டர் இறக்க போது இந்த பிரச்சனை அப்படிங்கிற பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட முடிவு அப்படிங்கிறது இனிமேல் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறத தடுத்துச்சு அப்படின்னா உண்மையில நல்லதுதான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நம்புகிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்காத பிடிச்சி டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துனங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்பர்களும் பக்கம் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகிறது, அதில் பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணால் தான் அப்போ எப்படி உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.